அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஐப்பசி மாதம் 8ஆம் தேதி வெள்ளிக்கிழமை தேய்பிறை 25/10/2024 நவமி திதி நாளை அதிகாலை 3:23 வரை, அதன் பிறகு தசமி திதி. மேல்நோக்குள்ள பூசம் நட்சத்திரம் காலை 7:38 வரை, அதன் பிறகு கீழ்நோக்குள்ள ஆயில்யம் நட்சத்திரம். மந்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை, மதியம் 1:00 to 2:00 வரை, மாலை 5:00 to 6:00 வரை மற்றும் இரவு 8:00 to 10:00 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை துலா லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், விருச்சிகத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் சந்திரனும் செவ்வாயும், கன்னியில் கேது. இன்று என்ன செய்யலாம்? இசை நடனம் பயில, மகான்களை தரிசிக்க, பழைய வாகனம் விற்க, மின்னணு மின்சார சாதனங்கள் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பொறுமையும் விடாமுயற்சியும் இருந்தால் தோல்வி என்னும் மலையை வென்று விடலாம். ஆமாங்க, பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தாங்க நீங்கள் பொறுமையாக இருந்து எல்லாவற்றையும் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி முயற்சி மட்டும் இருந்தால் போதாதுங்க, விடாமுயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணுங்க. அடிமனசுக்குள்ளார நீங்கள் எதையாவது நினச்சிட்டிங்கன்னா அதை அடையிற வரைக்கும் விடாமல் முயற்சி செய்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குரு பகவானின் அனுகிரகம் கூடிக்கிட்டே போகிறதுனால சொன்ன சொல்ல காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவும் நிம்மதியும் உண்டு. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. மகனுக்கு கல்யாண விஷயமாக பொண்ணு தேடின்னு இருக்கீங்க. மணமகள் ஜாதகம், பொருந்தர ஜாதகம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கேது 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும், தீர்ப்பு கிடைக்கும். எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் மாறுங்க. சனி பகவான் வலுத்திருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. சந்திர மங்கள யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால வீடு மனம் வாங்கிறதுக்கான முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதெல்லாம் சாதகமாக இருக்கும். வியாபார வகையில் கூட இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் சில புது விஷயங்களெல்லாம் கற்றுப்பீங்க. உழைப்பாளியாக இருந்தால் மட்டும் போதாது, மேலதிகாரிகள்கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்க மனசுக்கு தகுந்த மாதிரி எப்படி நடந்துக்கணுங்கிற சூட்சுமத்தையும் ராஜதந்திரத்தையும் இன்றைக்கி ஒரு சிலர் மூலமாக நீங்கள் கற்றுப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தாய் வழி உறவினர்கள் மூலமாக சில உதவிகள், சில நன்மைகள் அதெல்லாம் இன்றைக்கி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களுடனும் மனம் திறந்து இன்றைக்கி சில முக்கியமான விஷயங்களை நீங்கள் பேசுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்னதாக அலைச்சலும் டென்ஷனும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, முதலில் உன்னை உதாசீனப்படுத்துவார்கள், பிறகு கேலி செய்வார்கள், அதன் பிறகு சண்டையிடுவார்கள். ஆனால் இறுதியில் நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்கள். ஆமாங்க, ஒருத்தவங்க உதாசீனப்படுத்தும் போதே, மதிக்காத போதே உங்கள் உள் மனசுக்குள்ளார ஒரு வைராக்கியம் வர ஆரம்பிச்சிடும். இவங்க முன்னால் நாம் வாழ்ந்து காட்டணும்,
நம்மளை இது மாதிரிலாம் கேலி பேசுகிறாங்களே, நம்மளை இந்த மாதிரி கிண்டல் அடிக்கிறாங்களே, நமக்கு மரியாதை கொடுக்காமல் நம்மளை வந்து அவமானப்படுத்துகிறாங்களே, இதெல்லாம் ஒன்று ஒன்று ஒன்றா உங்களுடைய உள் மனசில் ஏறி ஏறி உங்கள் மனசில் வந்து ஒரு வைராக்கியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதனால தாங்க உதாசீனப்படுத்தினவங்க, கேலி பண்ணவங்க, உங்ககிட்ட வீண் வம்பு சண்டைக்கு வந்தவங்க, அவங்க முன்னால் இன்றைக்கும் நீங்கள் வாழ்ந்து காட்டின்னு இருக்கீங்க. அவங்க அப்படியே தான் இருக்காங்க, ஆனால் நீங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கீங்க. அந்த மன தைரியத்துக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. தனபூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்ல செய்திகளை எதிர்பார்க்கலாம். பண வரவும் இருக்குது. அதே மாதிரி வாங்கின பணத்தை இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. உங்களுக்கு வர வேண்டிய இடத்துலேருந்து கொஞ்சம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை இன்றைக்கி நீங்கள் வாங்கி கொடுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. தாய் வழி உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தடங்கல்கள் எல்லாம் சரியாகுங்க. லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகஸ்தானாதிபதி சனி பகவானும் வலுத்திருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க. அதே நேரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும், பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, எந்த சிக்கலுமே உன்னை சிதைக்க வந்தவை அல்ல, எல்லா சிக்கலும் உன்னை செதுக்க வந்தவையாகும். ஆமாங்க, பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது எனக்கு மட்டும் ஏன் கடவுளே இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குற அப்படின்னு நாம் புலம்புவோங்க. ஆனால் அதே நேரத்தில் அந்த கஷ்டத்துக்கு ஒரு தீர்வு கண்ட பிறகு நமக்கு ஒரு தெளிவு வர ஆரம்பிக்குங்க. அந்த கஷ்டம் வரும்போதே சிலர்லாம் நம்மகிட்டேருந்து ஒதுங்குவாங்க. அதிலே நாம் தெரிஞ்சுக்கலாம் நமக்கு யார் உண்மையானவங்க, யார் நடிக்கிறவங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கலாங்க. அதனால தாங்க சிக்கல்கள் வந்து நம்மை சிதைக்க வந்தவை அல்ல, நம்மை செதுக்க வந்தவைங்கிறத புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் துன்பம் வரும்போது சிரித்த வண்ணம் அதை எதிர்கொள்பவர்கள் துணிச்சல்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. அதிகாரமாக இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்கும். உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடும். குடும்பத்தில் இருக்கிறவங்களும் வெளிவட்டாரத்தில் இருக்கிறவங்களும் உங்களுக்கு மரியாதை கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நீங்கள் எதிர்பார்த்திருந்த ஒரு உதவி எதிர்பார்த்தவரிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரபலங்களாலும் ஆதாயம் உண்டுங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் ஏதாவது இருந்தாலும் அதிகாரிகளை போய் இன்றைக்கி பார்க்கலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் உங்களுக்கு நடக்குங்க. வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு முயற்சி பண்ணலாம். ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறதுனால பிளான் அப்ரூவல் வாங்காமல் வீடு கட்ட தொடங்காதீங்க. அப்புறம் நடுவில் வந்து ஃபைன் கட்ட வேண்டிய சூழல் வரும், தவிர்க்க பாருங்கள். வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குங்க. லாபாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசி இரண்டாம் இடத்துல இருக்கிறாரு. அதனால் சாதுரியமாக பேசி வாடிக்கையாளர்களை கவர்ந்து அதிகமாக நீங்கள் லாபம் ஈட்டுவீங்க. செல்வாக்கு உண்டு. உத்தியோகஸ்தானாதிபதி குரு பகவான் 12 இடத்துல இருக்கிறதுனால வீட்டை மறந்து வேலையை பார்க்க வேண்டியதாக இருக்குது. 8 மணி நேரம் தான், ஆனால் நமக்கு 30 மணி நேரம் ஆகுதேன்னு சில நேரங்களில் அங்கலாய்த்து கொள்வீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ஓகோன்னு இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடகராசிக்காரர்களே, சொல்லில் இனிமை இருந்தால் வேப்ப எண்ணெயை கூட விற்றுவிடலாம். ஆனால் சொல்லில் கடுமை இருந்தால் தேனை கூட விற்க முடியாது. பேசுகிற பேச்சு தாங்க ரொம்ப முக்கியங்க. நயமாக பேசி நாணயமாக நடந்து கொண்டால் எல்லாவற்றையும் எளிதாக நடத்தி முடிக்கலாங்க. அதனால தாங்க நீங்கள் திடீர்னு அறிமுகம் ஆகிறவங்கள்ட்ட கூட ரொம்ப வருஷம் பழக்கப்பட்டவங்க மாதிரி பாசமாக பேசி நேசம் காட்டக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. பூசம் நட்சத்திரத்தில் இன்றைய தினம் காலை 7:38 சந்திரன் விலகிறாரு. அதனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று கொஞ்சம் சோர்வு களைப்பு இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவீங்க. நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல விதத்தில் நடக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்த்தவங்க இன்றைக்கி அடங்குவாங்க, பண வரவு உண்டுங்க. ஆனால் காலை 7:38 ஆயில்யம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி முழு கவனமாக இருக்கணும். சண்டை சச்சரவை தவிர்க்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. சும்மா சிவனேன்னு இருக்கலான்னாலும் உங்களை சீண்டி பார்ப்பாங்க, கொம்பு சீவி பார்ப்பாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஆட்பட்டுடக்கூடாது. யாராவது எதாவது சொன்னால் கூட அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எளிமையாக எடுத்துக்கிறது நல்லதுங்க. உங்களுக்கு ரோஷத்தை வரவழைக்கிற மாதிரி வரவழைச்சி உங்களை உணர்ச்சி வசப்பட்டு பேச வைக்கிறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. பொறுமையாக இருங்க. வியாபாரத்தில் கூட லாபம் முன்ன பின்ன தான் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட இன்றைக்கி கொஞ்சம் வேலைச்சுமை இருக்கும். குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் அலையும். அந்த கூட்டம் இன்றைக்கி உங்களை ஏதாவது குறை சொல்லிகிட்டுருக்கோம். அதெல்லாம் நீங்கள் கண்டுங்காணாமல் விட்டுட்டிங்கன்னா அவங்க அப்படியே அமைதியாக ஒரு ஓரமாக ஒதுங்கி போயிடுவாங்கங்க. பிள்ளைகள்கிட்ட உங்கள் முன்கோபத்தை காட்டிக்கிட்டு இருக்காதிங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? அதிகமாக சாப்பிடக்கூடாது, அதிகமாக கவலைப்படக்கூடாது, எது நடந்தாலும் எல்லாம் நன்மைக்கேன்னு நினச்சிக்கணும். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியந்தாங்க. அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே ரொம்பலாம் கவலைப்பட்டு இருக்க மாட்டீங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது. அதனால் நாம ஏன் வீணாக அலட்டிப்பானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமல்ல இறைவனுடைய திருப்பாத கமலங்களை கெட்டியாக பிடித்து கொண்டு தங்களுடைய கடமைகளை தவறாமல் செய்து வெற்றி பெறக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. 12 இடத்துல சந்திரனும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் வீடு மனம் வாங்கிறதுக்கு முன்பணம் தர்றது, அந்த பேச்சுவார்த்தை, அதெல்லாம் இன்றைக்கி நல்ல விதத்தில் நடக்குங்க. அதே மாதிரி பெட்ரூமில் சில பொருட்கள், அதெல்லாம் பழசெல்லாம் தூக்கி போட்டுட்டு புதுசு வாங்குவீங்க. அது மாதிரி டைனிங் டேபிள் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி புது மரச்சாமான்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம், இதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி அந்த வண்டியை மாற்றினு பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இருந்தாலும் இன்றைக்கி மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட கடையை என்ன கொஞ்சம் சீர்படுத்தலாம், பெயிண்ட்டு கொஞ்சம் மாற்றி பார்ப்போம். போர்டு வந்து பழைய நேம் போர்டாக இருக்குது, அதை கூட நீங்கள் கொஞ்சம் மாற்றுறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. 12 இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால வெளிநாடு போகிறதுக்கு விசாக்கான முயற்சிகள், விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரம் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி வகைகளால் ஆதாயம் இருக்குது. உணவு துணி வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்கும். அப்படியே இந்த வேலையும் கொஞ்சம் எனக்கு செய்து கொடுத்துருங்களேன் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிறவர் வந்து உங்ககிட்ட சில வேலைகளை தூக்கி போடுவார். அதையும் செய்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்குதுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி
இன்னைக்கு வெற்றி உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், கவனம் தேவைப்படுதுங்க. எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, காற்றை தேடிக்கொண்டிருந்தால் அதை கண்டுபிடிக்க முடியாது, அதையெல்லாம் அனுபவிக்க வேண்டும். அதே போல் வாழ்க்கையில் இது வேணும் அது வேணும்னு நாம் எதிர்பார்த்துக்கிட்டு தேடிட்டு இருந்தோம்னா வாழ்க்கையை அனுபவிக்க முடியாது. எது வருகிறதோ அதை அனுபவித்தால் நல்ல சந்தோஷமாகவும் இருக்கலாம். இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு எதிர்பார்ப்பு இல்லாமல் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய யதார்த்தவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்க ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால ரொம்ப நாளாக எதிர்பார்த்து ஏமாந்து போன சில வேலைகள்லாம் இன்னைக்கு நல்ல விதத்தில் முடிய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைக்கு வரும் நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்த நல்ல சுப செய்திகளும் இன்னைக்கு உங்க காதில் வந்து சேரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இதுக்காக தான் நான் காத்திருந்தேன், இன்னைக்கு அது நடந்துடுது, இனிமே நான் பார்த்துப்பேன், எதுவாக இருந்தாலும் சமாளிச்சுப்பேன் அப்படிங்கிற தைரியமும் இன்னைக்கு வர ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு, கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, பிள்ளைகளும் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. வீடு வாங்கிறதுக்கு கட்டுறதுக்கு இன்னைக்கு லோனுக்கு நீங்கள் முயற்சி பண்ணலாம். அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கும் வந்து பிளான் அப்ரூவலுக்கும் இன்னைக்கு முயற்சி செய்யலாம், கிடைக்கும். அரசு காரியங்களும் நல்ல விதத்தில் முடியுங்க. சுக்கிரன் மூணாம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அடகில் இருந்த நகைகளை மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பூமிக்காரகன் செவ்வாய் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால பக்கத்தில் எங்கேயாவது இடம் வாங்கி போட்டுட்டோம்னா நல்லாயிருக்கும். சிட்டியில் தான் வாங்க முடியல, புறநகர் பகுதியிலையாவது வாங்கிடணுங்கிற மாதிரியான முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், அதிக லாபம் கிடைக்கும். ஏன்னா லாபாதிபதி சந்திரன் லாபத்திலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால லாபம் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். நீங்கள் விடமாற்றம் கேட்டிருக்கீங்க, டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கீங்க, அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கோபமாக இருப்பீங்க, அந்த முன் கோபத்தை மட்டும் விட்டுட்டிங்கன்னா நல்லா இருப்பீங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் நன்மைகள் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, காயப்பட்ட உள்ளம் அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும். அன்பிற்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உள்ளம் எப்போதும் காயப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமாங்க, ஆரம்பத்தில் அதிகபட்சமாக எல்லார்கிட்டையும் அன்பு காட்டி நீங்கள் அவஸ்தப்பட்ட காலம் எல்லாமே உண்டுங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாதுங்க. அன்பை வந்து நாம் கடவுள்கிட்ட காட்டிக்க வேண்டியதுதான், நம்ம மேலேயே நாம் அன்பாக பாசமாக இருந்துக்க வேண்டியதுதான். அடுத்தவங்க மேலே காட்டி காட்டி அவங்க ஏமாத்திட்டு போய் போய் பட்ட காயங்களெல்லாம் போதுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்போதும் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளக்கூடிய சட்டங்களை அறிந்து வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பாக்யாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. இனம் தெரியாத ஒரு பயம் அது இன்றைக்கி விலக ஆரம்பிக்கும். எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அந்த தைரியம் வர ஆரம்பிக்கும். பழைய நண்பர்கள் சொந்த பந்தங்கள் இன்றைக்கி தேடி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. அசோசியேஷன் அது மாதிரி சங்கத்தில் ஏதாவது ஒரு பெரிய பதவி பொறுப்பு அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. செல்வாக்கு அதிகரிக்குங்க. புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்கள்லேயும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, செல்வாக்கு அதிகரிக்குங்க. எட்டாம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு, அதனால் பழைய கடன் பிரச்சனை தீரும், ஆனால் புதுசாக கடன் வாங்க வேண்டிய நிலைமையும் உருவாகும். இருந்தாலும் சமாளிச்சிருவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்.
உத்தியோகத்திலையும் இன்றைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும், சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, அதிர்ஷ்டகரமாகவும் இருக்குங்க. அதே மாதிரி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகளும் பண வரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்களை அள்ளித்தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, காரண காரியமின்றி இந்த உலகில் நாம் யாரையும் சந்திப்பதில்லை. சிலர் நமக்கு பாடமாக அமைகிறார்கள், சிலர் நமக்கு பாவமாக அமைகிறார்கள். ஆமாங்க, எப்பயுமே எந்த ஒரு செயலை எடுத்துக்கிட்டாலும் அது முன்னுக்கு பின் ஏதாவது ஒரு தொடர்பு இருக்குங்க. அந்த தொடர்பு படுத்தி நாம் பார்த்தோம்னா எல்லா செயல்களுக்குமே ஒரு தொடர்பு இருக்குது, ஒரு உறவு இருக்குது, ஒரு காரண காரியம் இருக்குது அப்படிங்கிறத நாம் புரிஞ்சிக்கலாங்க. அதனால தாங்க எதிரிகளாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் எல்லாம் நம்ம கர்மாவை பொறுத்து, எல்லாம் நம்முடைய முன்ஜென்ம வினைகளை பொறுத்து இவங்களாம் அமைகிறாங்கன்னு சொல்லிட்டு எதிரியிடம் அதிகம் கோபப்படாமலும் நண்பரிடம் அதிகம் குழைந்து போகாமலும் தனித்தன்மையுடன் வாழ்ந்து காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியே குரு பகவான் தான். அவர் அருமையாக உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்க்குறாருங்க. உங்களுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இன்னைக்கு வர ஆரம்பிக்கும், எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்கும், நாம் சரியாக தான் போயின்ட்டுருக்கோம் அப்படிங்கிற திருப்தி வர ஆரம்பிக்கும். உங்களை பின்பற்றி ஒரு சிலர் வந்து உங்களுக்கு உங்களை பாராட்டுவதற்கு, உங்களை முன்னோடியாக வச்சு வாழறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் செவ்வாய் இன்னைக்கு பலமாக உட்கார்ந்துருக்கிறார், நீச்ச பங்க ராஜயோகம் அடைஞ்சிருக்கிறார். அதனால் இடம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி சொத்து தகராறு அதெல்லாம் சுமூகமாக முடிய வாய்ப்பு இருக்குது. சகோதரங்களுக்குள்ளார இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் இன்னைக்கு போயிட்டு பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நல்ல விதத்தில் நிறைவேற்றிட்டு வருவீங்க. செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே விற்று தீருங்க. ஏற்றுமதி இறக்குமதி வகைகள், உணவு துணி வகை வியாபாரங்கள் அதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் 12 இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால வேலை சுமை இருக்கும், உத்தியோகத்தில் போட்டி பொறாமைகள் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அதிர்ஷ்டகரமாக இருக்குது. ஆனால் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு களைப்பு வேலை சுமை இருக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தேவையற்ற நினைவுகளை மனதில் தேக்கி வைத்து கொண்டு குழப்பகரமான சூழ்நிலையில் இருப்பதை விட எதையும் யோசிக்காமல் அப்படியே விட்டு விடுவது ஒரு வகையில் சந்தோஷம்தாங்க. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னா ரொம்ப மனசை போட்டு அலட்டிக்காமல் அதெல்லாம் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் சொல்லி அமைதியாக இருந்து காய் நகர்த்தி வெற்றி பெறுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் ஓரளவு பரவாயில்லைங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்கும், முன்கோபமும் இருக்கும், யாரும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருக்குங்க. 2-3 நாளாகவே அப்படி தாங்க போயின்ட்டுருக்குது. இருந்தாலும் கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, ஆனால் இன்றைக்கி எல்லா காரியங்களும் உங்களுக்கு வெற்றிகரமாக முடியும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சூரியனுடைய நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, யாராவது புகழ்ந்து பேசினாலே உடனே இறங்கி போய் நின்றுடுவீங்க. அந்த நிலைமையை இன்றைக்கி கொஞ்சம் மாற்றிக்கிட்டு யாராக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து எல்லாத்தையும் செய்ய பாருங்கள். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல, லாபம் இருக்குது. கடந்த 2 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் அப்படி இப்படி தான் பேசுவாங்க உத்திராட நட்சத்திரக்காரங்க. யாரையும் இன்னை எதிர்த்துக்க வேண்டாம்,
கொஞ்சம் அனுசரித்து அரவணைச்சி கொஞ்சம் அன்பாக போயிடுறது நல்லதுங்க. அதனால் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் இன்னைக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும், மற்றவங்களுக்கெல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளார கடந்த 2-3 நாளாக இருந்து வந்த மன வருத்தங்கள்லாம் விலகி சந்தோஷத்தையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளையும் எதிர்பாருங்க. ஆனாலும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, இயலாதவன் கையில் எடுக்கும் இறுதி ஆயுதம் விமர்சனம், ஆனால் இயன்றவர்கள் கையில் எடுக்கும் ஆயுதம் புன்னகை. ஆமாங்க, ஒரு மாதிரி இருக்கிறவங்க சிலெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்கங்க. அவங்க ஜெயிக்க முடியலன்னாலும் ஜெயித்தவங்களை பற்றி ஏதாவது குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி குறை சொல்பவங்க, விமர்சனம் செய்பவங்க, மட்டம் தட்டி பேசுகிறவங்கள்ட்ட எதிருக்கு எதிராக நேருக்கு நேராக மோதாமல் அவங்கள பார்த்துட்டு ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே அந்த பக்கமாக ஒதுங்கி ஓரமாக போவீங்க பாருங்கள். அதுக்கு பேர் தாங்க ராஜதந்திரம். அப்படிப்பட்ட சகிப்புத்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு, அதனால் மனசுக்குள்ளார புது திட்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான யோசனைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் இருக்கும். யாராவது ஒருத்தவங்க குடும்பத்தில் குத்தி காட்டி பேசினாதான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். நாம் எதை செய்தாலும் சூப்பர் அப்படின்னு சொன்னால் அது சரி வராது. அதனால் இன்றைய தினம் குடும்பத்தில் சொல்கிறவங்கள்ட்ட அறிவுரையை கேட்டுக்கிறது நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க, பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். உங்களுக்கு எதிரிகள்லாம் இப்போ வந்து உதிரிகளாக மாறிட்டுருக்காங்க. ஏழரச்சனி கடைசி காலகட்டம் முடிகிற தருவாய், ஒரு முறை திருநள்ளாறும் போயிட்டு வந்துடுங்க. பைரவருக்கும் சனிக்கிழமையில் நீங்கள் அதை நல்லெண்ண தீபம் ஏற்றுறதும் நல்லதுங்க. வியாபாரமும் இன்றைக்கி நல்ல லாபத்தை கொடுக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகுங்க. ராகுவும் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார், அதனால் வேற்றுமொழி பேசுகிறவங்க, வெளிநாநிலம் வெளிநாட்டில் இருக்கிறவங்க, அவங்க மூலமாகவும் சில உதவிகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வந்து கொஞ்சம் சுமார் தான், அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். ஏன்னா உத்திராடத்துக்கு இன்றைக்கி சந்திராஷ்டிரம் இருக்குது, நிதானமாக இருக்கணும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது, வெற்றி பெற்று காட்டுவீங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்ததெல்லாமே நல்லது நடக்குங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே உங்களுக்கு பொறுமை தேவைப்படும் நாளாக அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, கோபம் உதட்டில் இருக்க வேண்டும், மனதில் இருக்கக்கூடாது. அன்பு மனதில் இருக்க வேண்டும், உதட்டில் இருக்கக்கூடாது. ஆமாங்க, சிலர் மேலாம் நீங்கள் கோவப்படுவீங்க, ஆவேசமாக பேசுவீங்க, அந்த நிமிஷத்தோடு அது சரி, அது அடுத்த நிமிஷம் மனசில் வச்சுக்க மாட்டீங்க. சிலர்லாம் அப்படியே மனசுலே குறுங்குறுங்குறுன்னு வச்சுக்கிட்டு பழி வாங்குவாங்க. அதனால தான் கோபத்தை நீங்கள் மனசில் வச்சுக்க மாட்டீங்க. ஆனால் அதே நேரத்தில் அன்பு பாசத்தை நீங்கள் மனசில் வச்சுப்பீங்க. ஆனால் பேசும்போது அப்படியே பாசமே இல்லாத மாதிரி பேசுவீங்க. எப்பொழுதுமே உண்மையான அன்புக்கு சொந்தக்காரர்கள், உண்மையான அன்பு பாசத்தை மற்றவர்கள் மீது வைத்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு, அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவு உண்டு, நிம்மதி உண்டு,
அதை முடிக்க முடியாது அப்படின்னு நினச்ச காரியங்களை இன்றைக்கி நீங்கள் முடித்து காட்டுவீங்க. பழைய நண்பர்களும் தேடி வந்து பேசுவாங்க, பிரபலங்களும் அறிமுகம் ஆகுவாங்க. உலகம் ரொம்ப பெருசு, அதெல்லாம் இப்போ தான் நமக்கு தெரிய வருது அப்படின்னு பல விஷயங்கள், பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்றைக்கி நீங்கள் பார்த்துப்பீங்க, தெரிஞ்சுப்பீங்க, கற்றுப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபார வகையிலையும் உங்களுக்கு லாபம் இருக்குது. புது பொறுப்புகள் பதவிகளும் தேடி வருங்க. உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுத்திருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. அதே மாதிரி செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் அதில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும். அப்பாடா இப்போவாது ஏதோ முடிஞ்சுதேங்கிற ஒரு நிம்மதி பெருமூச்சும் சில நேரங்களில் விட்டுக்கொள்வீங்க. ஏதாவது ஒரு வகையில் இன்றைக்கி பணவரவு உண்டு, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீங்க. திடீர்னு புகழ்பெற்ற கோவிலுக்கு சென்று நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நாளாக பார்க்கணும் பேசணும்னு நினச்சிருந்த சொந்த பந்தங்களையும் இன்றைய தினம் பார்த்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. சில கருத்து பரிமாற்றங்களும் இன்றைய தினத்தில் இருக்குங்க. அதே போல் அவிட்டம் நட்சத்திரக்கார காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் நான்கு விஷயங்களை மட்டும் உடைக்கக்கூடாது. அன்பு, நட்பு, நம்பிக்கை, இதயம். இந்த நான்கில் எது உடைந்தாலும் சத்தம் அதிகம் இருக்காது, ஆனால் வலி அதிகமாகி கொண்டே போகும். ஆமாங்க, அதனால தாங்க அன்பை நீங்கள் எப்பயுமே முறிக்க மாட்டீங்க, நட்பையும் பாதுகாப்பாக வச்சுப்பீங்க. நம்பிக்கை உங்கள் உள் மனசுலேருந்து ஊறிக்கிட்டே இருக்கும். மற்றவங்க இதயத்தை துடிக்க வைக்கிற அளவுக்கு, கஷ்டப்படுத்த வைக்கிற அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பேசாமல் கனிவாக நடந்து கொள்ளக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா நலமாக இருக்குங்க. ராசிக்குள்ளார ராகு இருக்கிறதுனால அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குங்க. சோப்பு இதெல்லாம் அடிக்கடி மாற்றாமல் இருக்கிறது நல்லது. சோப்பாக இருந்தாலும் சரி, அல்லது பற்பசையாக இருந்தாலும் சரி, அதெல்லாம் அடிக்கடி மாற்றாமல் இருக்கணும். ஏன்னா சின்னதாக வந்து பல்லு வலி, ஈறு வீக்கம் இதெல்லாம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க. ஏழரைச்சனையில் விரையச்சனை இருக்கிறதுனால உடம்பை கொஞ்சம் நீங்கள் தயார்படுத்திக்கிறது நல்லதுங்க. ஏற்கனவே உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய சில நோய்கள் அதெல்லாம் இப்போ வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கு சிகிச்சை பெற்று உடலை ஆரோக்கியமாக்குறதுக்கான வழிகளெல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி கிடைக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறாரு. எல்லா வகையிலும் வெற்றி உண்டுங்க. ஆறாம் இடத்துக்குரிய கிரகம் சூரியன் எட்டாவது வீட்டில் இருக்கிறதுனால எதிரிகள் வந்து வலுவிழப்பாங்க. எல்லாரையும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கௌரவ பதவிகள், பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லா வகையிலும் இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் கூட வாடிக்கையாளர்கள் எதை விரும்புகிறாங்க, அவங்களோட எதிர்பார்ப்பு என்னங்கிறத மனசுக்குள்ளார ஒரு சர்வே எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார டெக்னிக்கை மாற்றுவீங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலேயும் சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருக்கும். என்ன தான் ஓடி ஓடி உழைச்சாலும் உயர் அதிகாரியை வந்து நாம் புகழ்ந்து பேசினா தான் எந்த வேலையும் நடக்குங்கிற சூட்சுமத்தையும் இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரேடியாக நல்லா இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலை சுமை, சோர்வு, களைப்பு வந்து விலகுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மழைக்காலம் தொடங்கியாச்சுங்க. இடி மின்னல் இதெல்லாம் இப்போ நம்மால் வந்து கேட்கவும் முடியுது, பார்க்கவும் முடியுதுங்க. அதே மாதிரி செய்திகளும் ஒரு சிலதெல்லாம் வருதுங்க. இடி தாக்கி ஒருவர் வந்து இறந்து விட்டார் அப்படின்னு செய்திகளெல்லாம் நம்ம பார்க்குறோங்க. இப்போ இடியால் தாக்கப்பட்டு சிலருக்கெல்லாம் வந்து உயிரிழப்பு ஏற்படுது இல்லைங்களா, அவங்களுடைய ஜாதகங்களை எல்லாம் தொகுத்து ஆராய்ச்சி மனப்பான்மையில் பார்க்கும் பொழுது அதில் சில உண்மைகள்லாம் தெரிய ஆரம்பிச்சிருக்குங்க.
பொதுவாக பார்த்திங்கன்னா இடி மின்னல் இந்த ரெண்டுக்குமே உரிய கிரகம் வந்து கேதுவும் மாந்தியும் தாங்க. மின்னல்னா கேது, இடி இடிக்கிறது வந்து கேதுவும் மாந்தியும் தாங்க. அதே மாதிரி புயல் காற்று அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா அது ராகு தாங்க புயல் காற்றுக்கு அதிபதியாக வருகிறாருங்க. அதாவது ஒருத்தவங்க ஜாதகத்தில் வந்து எட்டாம் இடம்தான் வந்து ஆயுள் ஸ்தானம், அந்த எட்டாம் இடத்துல வந்து கேதுவும் மாந்தியும் இருந்தால் அவங்களுக்கு இடி மின்னல் தாக்குவதன் மூலமாக பாதிப்புகள் ஏற்படுது. அதனால் கேது தசை நடக்கும்போது கேது அந்தரம் கேது புத்தி நடக்கும் பொழுது, ராசிக்குள்ளார கேது இருக்கும்போது, ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது இருக்கும்போது அப்போல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மழைக்காலத்தில் அதிகமாக பயணம் செய்யக்கூடாது, இடி மின்னல் இருக்கிற நேரத்தில் வந்து செல்ஃபோன்லாம் பயன்படுத்தக்கூடாது. அந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் நீங்கள் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா திரைக்காணம்னு ஒரு கட்டம் இருக்குது, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஜோதிடத்தில் பலன் சொல்கிறதுக்கு திரேக்காணம் வந்து ரொம்ப முக்கியம். 22வது திரேக்காணத்தினுடைய அதிபதியுடன் கேது மாந்தி இந்த ரெண்டும் சேர்ந்திருக்கக்கூடாது. அது ரொம்ப ஆழமான ஒரு கணக்கு, அந்த காம்பினேஷனும் இருக்கக்கூடாது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துக்கு அதிபதி அதாவது கும்பத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து கும்பம் லக்னமாகி அதில் வந்து கேது மாந்தி அப்புறம் எட்டில் இவங்கள்லாம் இருக்கக்கூடாது. இப்போ கடக லக்னம் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா எட்டாம் இடத்துல வந்து அதாவது வந்து கேது மாந்தி இருக்கக்கூடாது. கடக லக்னக்காரங்க பொதுவாகவே மழை காலத்தில் வெளியில் போகாமல் இருக்கிறது நல்லது, ஏன்னா எட்டாம் இடமாக கும்பம் வர்றதுனால தவிர்க்கிறது நல்லது. அதே போல் மகர லக்னக்காரங்களுக்கும் சில பாதிப்புகள்லாம் வரும், ஏன்னா அந்த மகர லக்னக்காரங்களுக்கு எட்டாவது வீடாக சூரியன் வீடு வர்றதுனால அதில் கேது மாந்தி இருக்கக்கூடாது. அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. பொதுவாக லக்னாதிபதி நீச்சம் பகை பலவீனம் ஆறுக்குரியவன் எட்டுக்குரியவன் சேர்ந்திருந்தாலும் இயற்கையால் சில பாதிப்புகள் உயிரிழப்புகள் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி லக்னத்துக்கு தான், இவங்க ரெண்டு பேருமே வந்து சேர்ந்தெல்லாம் இருக்கக்கூடாது. அப்படி சேர்ந்திருந்தாலும் அதனால் பெரிய பாதிப்புகள் எல்லாமே வர ஆரம்பிக்கும். அதனால் பொதுவாக கேது மாந்தி எட்டாம் இடத்தோட சம்மந்தப்படுதுன்னா நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க. மழை காலத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும், இடி மின்னல் தாக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. சரிங்க, இதெல்லாம் பரிகாரம் ஏதாவது இருக்கா, ஏதாவது பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னா நிச்சயமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடி மின்னலை பற்றி கூட பழைய ஜோதிட நூல்களில் வந்து அதிகமாக சொல்லப்பட்டிருக்கு. பராசர ஹோராவில் கூட இது பற்றியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. மழை மழைக்குரிய கிரகம் இதெல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. அதனால் வந்து காலப்பிரகாசிங்கிற ஒரு நூலில் கூட சில விஷயங்கள்லாம் பேசப்பட்டிருக்கு. இப்போ எட்டாம் இடத்துல கேது மாந்தி இருந்தாலோ அல்லது எட்டுக்குரியவன் கேது மாந்தியோட சம்மந்தப்பட்டாலோ அல்லது எட்டாவது வீடாக இருக்கக்கூடிய வீடு பலவீனப்பட்டிருந்தாலோ இந்த பாதிப்புகள் வரும். அதற்கெல்லாம் பரிகாரமாக திருவாலங்காடு, அங்கே வந்து சிவாலயம் இருக்குது, திருவாலங்காட்டில் பழமையான சிவாலயம், பஞ்சசபையில் ரத்தன சபை, காரைக்கால் அம்மையாருக்கு பகவான் காட்சி கொடுத்த இடம், அங்கே வந்து மாந்திக்கு வந்து தனி வழிபாடு, மாந்தீஸ்வரர் மாந்திக்கு வந்து தனி வழிபாடு இருக்குது, பரிகாரம் செய்யப்படுகிறது, பிரகார கோவிலில் இருக்கிறாரு. அதனால் இந்த மாதிரி கிரக அமைப்புகள் உள்ளவங்க அந்த கோவிலுக்கு சென்று பிரார்த்தனை செய்துவிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க, அது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி வர்ற திங்கட்கிழமை வாஸ்து நாளாக இருக்குது, வாஸ்துப்படி வீடு கட்ட நினைக்கிறவங்க காலையில் 7:44 8:20 பூமி பூஜை போட்டு வீடு கட்ட தொடங்கலாங்க. அதனால் ஜோதிடத்தை நாம் முழுமையாக தெரிந்து கொள்வோம், இயற்கை உபாதைகளிலிருந்து விடுபட்டு நம்மை நாம் பாதுகாத்து நீண்ட காலம் வாழ்வோம். நெஞ்சிற்கினியவர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனைத்து சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே.பி. வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.